1972 തീമൂക്കവി തീയസക്തി എന്ന് കൂറി എംജിആർ അതിമൂക്കവി തുടങ്ങിനാർ. ജയലളിതാവും അതേ കൂറിനാർ. പാചക தேசியத்தில் இவர் நட்ட அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க நாங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் ஒன்றிணைக்க கேட்டுக்கொண்டோம். முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம். உறுதியான ஒற்றுமையான கூட்டணி இருந்தால் மட்டுமே அவர்களை வெல்ல முடியும் என்பதை அறிவுறுத்தினோம். அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இணைவார்கள் என நம்புகின்றோம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி 7ஆம் தேதி தான் இடைம் இருக்கின்றது. தமிழக மக்கள் தீயசக்திகளுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருக்கின்றோம் என சிடிவி ரவி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பாஜக ஜகா வாங்கிவிட்டது என்றே தெரிகிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தேமுதிகவை தொடர்ந்து இன்று திமுக கூட்டணி வேட்பாளர் இ வி கேஸ் இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். இபிஎஸ் அணி வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என கூறப்பட்ட நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதிமுக இணைந்து போட்டியிடுமா அல்லது தனித்தனியாக களமிறங்குவார்களா என்பது அதை ஆள்பவருக்கே வெளிச்சம். 4 முனை போட்டியோ இல்லை 6 முனை போட்டியோ என்பதை அறிய வரும் 7ஆம் தேதிதான் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அம்மாவின் ஆட்சியை கொண்டுவர அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியால் மட்டுமே முடியும் என ஆவர்த்தனத்துக்கு தயாராகி வருகின்றாராம். நேயர்களே, இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கும்.